ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். 64வது அத்தியாயத்தில் 16வது வசனம், ஃபத்தக்குல்லாஹ மஸ்அஸும், ஈமான் கொண்டவர்களே உங்களால் இயன்றவரை நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். மாலிகி யௌமித்தீன், அவன் கியாம நாளின் அதிபதியாக இருக்கிறான். எல்லா ஆட்சியும் அதிகாரமும் தன் கைவசம் வைத்திருக்கிறவன் அந்த அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் பயந்து நடங்கள். உங்களால் முடிஞ்சவரை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடங்கள். ரமலானுடைய மாதம் கூட அதற்கு முக்கியமான ஒரு பயிற்சிக்குரிய ஒரு தளம். 14 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு அச்சத்தையும் நினைப்பையும் நமக்கு தூண்டுகின்ற ஒரு இபாதத் இந்த ரமலான். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மேற்கொண்ட எந்த ஒரு முஸ்லீமினுடைய வாழ்விலும் இறை அச்சத்திற்கு மாற்றமான, அல்லாஹுக்கு மாற்றமான, மறுமைக்கு எதிரான, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்ற எந்த காரியமும் ஒரு உண்மை மூமியினுடைய வாழ்விலே இருக்காது. தக்குவாவுடைய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார். 8வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லாஹ் தக்குவாவுடைய மக்களை குறித்து சொல்கிறார். அல்லாஹ் என்றாலே ஒரு உண்மை இறைவாசியினுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்குமா? இன்னமல் முக்மீனுன் அல்லதீன இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உண்மை முக்மீன்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த நிலை வராதவரை இஸ்லாமிய சமூகத்திற்கு மோட்சமே கிடையாது. அந்த நிலை வராதவரை நம்முடைய வாழ்விலே ஈரேற்றமே கிடையாது. அந்த நிலை வராதவரை இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறவே முடியாது. மூமின்களின் அடிப்படை பண்பாக தான் சொல்கிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடுநடுங்குமே உண்மை விசுவாசிச்சு. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறினால்தான் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு மனப்பக்குவமே நமக்கு வரும் என்பாங்க சொல்கிறேன். இப்படிப்பட்ட இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட உண்மை இறை விசுவாசிகள் தான், இப்படிப்பட்ட உண்மை இறை விசுவாசிகள் தான் அல்லாஹ்வுடைய நற்பதவிகளுக்குரியவர்கள், அவருடைய நன்மைகளை அடையக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர்வான அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்விற்கு அழகி சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனிமையில் இருந்து ஒரு மனிதன் அல்லாஹுவை அஞ்சி அழுகின்றானே, அவனுக்கு மறுமை நாளிலே எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைக்கும் என்றால், கறந்த பால் எப்படி திரும்ப மடிப்புகாதோ அதே போல அவன் நகரத்திற்கு புற மாட்டான். கறந்த பால் திரும்ப எப்படி அந்த மடிக்குள் புகாதோ அதே போல அவன் நகரத்திற்கே செல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்குவா என்பது உள்ளத்திலே இருக்கிறது, தக்குவா என்பது உள்ளத்திலே இருக்கிறது. மூன்று முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது விரல் வைத்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் நிறைய அழுதிருக்கிறோம். நண்பர்களை பிரிகிற பொழுது அழுதிருக்கிறோம், நம்முடைய நேசத்திற்குரியவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது அழுதிருக்கிறோம், வியாபாரத்திலே பெருத்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதிருக்கிறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவி மக்களை பார்க்கிற பொழுது சந்தோஷ நிமித்தியால் அழுதிருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்வில் எத்தனை எத்தனை முறையோ நாம் துக்கம் ஏற்படும் பொழுது, சந்தோஷம் அதிகமாக ஏற்படும் பொழுது, தாங்காத துயரங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் அழுதிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழுதவர்கள் நம்ம எத்தனை பேர்கள் சோர்களே, யாரும் இல்லாத நேரத்தில் நம்முடைய வீட்டில் அதிகாலை பொழுது எழுந்து எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் நாம் மட்டும் விழித்தெழுந்து, யாருமே நம்மை பார்க்காத நேரத்தில் இரண்டு கரத்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து, நம்முடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டு, நம்முடைய அடிமைத்தனத்தை பிரதிபலித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவனுக்காக வேண்டி அழுதவர்கள் நம்மை எத்தனை பேர் இருக்கிறவர்களே. பெண்கள் நிறையவே அழுதிருக்கிறார்கள் தொடர் சீரியல் நாடகம் பார்க்கும் பொழுது இல்லையா?
தொடர்ச்சியை நாடகம் பார்க்கும் பொழுது நாடகத்தில் ஒரு சோக காட்சி வந்தால் அல்லாஹுவை காட்டிலும் பயந்து அழுவார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சோக காட்சி அவர்கள் வாழ்வே காணாதவரை போல அழுவார்கள். நாடகத்திற்கு முன்னால் அமர்ந்து சினிமா கொட்டைகளிலே அமர்ந்து அழுகிற இளைஞர்களை சுனைவர்கள். இப்படியெல்லாம் மனிதர்களுடைய வாழ்வை கழிக்கிற நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டிய அழுதான் அதிகாரிகள் உலகத்தில் எத்தனை பேர் அல்லாவுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து கொழுது நம்முடைய பாவத்திற்கு விமோசனம் தேடி அதிகம் அதிகம் நிவாரணத்து செய்ய ஆர்வம் வேண்டி மறுமை நாளிலே வெற்றிதாயா அல்லா என்று சொல்லி அல்லாவிடத்திலே அல்லாவை நினைத்து அழுதவர்கள் நம்ம எத்தனை பேர்கள் சொல்வர்களே. நம்முடைய நிலைகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய நிலைகளிலே மாறுதல் வர வேண்டும். அல்லாஹுவை நினைத்து இறை அச்சத்தால் அணுகிற ஒரு மனப்பக்குவம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அருமறையால் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹுவை குறித்து நினைத்து அல்லாஹ் என்றைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை குறித்தோ மறுமை விசாரணையை குறித்தோ வேறு ஏதாவது ஊக்கப்படுத்தும் முகமாக ஏதாவது ஆயத்துகளை இறக்கினாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து சேர்ந்து அழுதிருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். உத்தம சஹாபாக்கள் அவர்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் நமக்கு கிட்டுமோ என்பதற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க முடியுமா என்கிற ஏக்கத்தோடு அழுதிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிற சம்பவங்களை பாருங்க. 4:41 வசனம், இவர் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொல்கிறார், இவர் மசூத் அவர்களே திருக்குர்ஆன் வசனங்களை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்கிறார். இவர் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், யார ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லவா திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்டிருக்கிறது, நான் ஓதி நீங்கள் கேட்க வேண்டுமா யார ரசூலல்லாஹ்? ஆமாம், நான் கேட்க வேண்டும் என்கிறார். அப்படியே ஓதி வருகிறார் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்திலே ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தில் பிஷஹீதில் வஜினா பிகஅலா ஹவுலாய் ஷஹீதா. நபியே, மறுமை நாளில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு சாட்சி கொண்டு வரப்படும். அந்த வறுமை நாளில் உம்முடைய சமூகத்தையும் கொண்டு வரப்படும், உம்முடைய சமூகத்திற்கு உன்னை நான் சாட்சியாகவும் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நிறுத்துங்கள் போதும் என்றார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்றார். என்ன காரணம்? அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை சாட்சியாக கொண்டு வர போகிறானே, நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை மன்றத்தில் நிறுத்தி வைத்து விசாரிக்க போகிறானே, நமக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறானோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுதிருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் திருக்குறானின் 1-2 வசனங்களை மேற்கோள் காண்பித்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 16:36 வசனம், ரப்பி இன்னஹுன்னா அஃலல்னா கதீரன் மினன் நார், யா அல்லாஹ், இவைகள் எல்லாம் மனித சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களை வடிகெடுத்து விட்டது யா அல்லாஹ், ஃபமன் தபிஅனி ஃபைன்னஹு மின்னி, என்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு மட்டுமே மறுமை நாளில் நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், மக்களை எல்லாம் இந்த இறை இந்த சிறுக்கு என்ற இந்த உருவ வழிபாடு வழிகெடுத்து விட்டது, வழிகட்டுக்குரியவர்கள் எல்லாம் மக்களை வழிகெடுத்து விட்டார்கள், என்னை மட்டும் பின்பற்றிய மக்களை நீ வெற்றி கொடு யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். 5:118 வசனம், இன் துஹிப்புஹும் ஃபைன்னஹும் இபாதுக, வைன் தஃஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ், நீ நாடு யாரை கண்டிக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ யாரையாவது மன்னித்தால் நீ மன்னிப்பிற்கு தகுதி படைத்தவன் என்று ஈசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ், என்னுடைய சமூக மக்களுக்கு என்ன நிலைமை, யா அல்லாஹ், என்னுடைய சமூக மக்களுடைய நிலைமை என்ன, மறுமை நாளில் என்னுடைய சமூக மக்களுடைய நிலைமை என்ன, அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி எதற்காகவே என்னுடைய முகமது அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்.
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டு ஆயத்துகளையும் எடுத்துச் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு ஈசா